இப்பொழுது நம்முடைய இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். முதலாவதாக இந்திய தேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் இப்பொழுது ஜெபிப்போம். பரலோகதேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நம் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா, எங்களுடைய இந்திய தேசத்தின் ரட்சிப்புக்காக உம் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கிராமங்களிலும் ஆண்டவரே உம்முடைய ஊழியர்களை எழுப்பி, ஊழியக்காரர்களை எழுப்பி நீர் ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம் என்று ஆண்டவரே நீர் ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அறுவடை மிகுதியாக இந்த காலத்தில் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்களை ஒவ்வொரு கிராமங்களில் நீர் எழுப்பி தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசம் முழுவதும் ரட்சிப்படைய நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக நாம் கொரோனாவுக்காக ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள இயேசு சுவாமி, அம்மா நன்றியோடு துதிக்கிறோம். இயேசப்பா ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தில் இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருக்கும் நீ நல்ல சுகத்தை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசப்பா ஆண்டவரே. அங்கே வாதிப்பட்டிருக்கவங்களாம் சீக்கிரமாய் சுகம் பெற நீர் இறக்க செய்வீராக இயேசு சுவாமி ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்தில் இதோட வீரியம் ஆண்டவரே இன்னும் அதிகமாகாத படிக்க இயேசப்பா இதை முற்றிலும் நீர் குறைத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசப்பா ஆண்டவரே. இதில் பணிபுரிகிற டாக்டர், சுகாதாரத்தில் இருக்கவங்க, போலீஸ் அதிகாரி, இன்னும் அதிக பேர் இருக்காங்களே இயேசப்பா, அவங்க எல்லாருக்கும் நல்ல நீ பாதுகாப்பை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசப்பா ஆண்டவரே. யோபுவை நீர் எப்படி வியாதி தொடாத படிக்கு வேலி அடைத்து நீர் பாதுகாத்திரோ சுவாமி ஆண்டவரே, அதே போல எங்க இந்திய தேசத்துல இருக்க எல்லா மக்களையும் நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசப்பா. எந்த வியாதியும் அவங்களை தொடாத படிக்கு நீர் காத்துக்கொள்ளுங்க இயேசு சுவாமி ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போறதுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்ததாக ஊரடங்கால் பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆண்டவரே. இந்த ஊரடங்கில் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிங்க இயேசப்பா ஆண்டவரே. பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிங்க இயேசப்பா. அவங்க எழுந்ததெல்லாம் நீங்கள் திரும்ப தந்து அவங்கள ஆசீர்வதிங்க இயேசப்பா ஆண்டவரே. யாரும் வறுமையினால் வாடாத படிக்க இயேசப்பா நல்ல ஆசீர்வாதத்தை தாங்க இயேசு சுவாமி ஆண்டவரே. இந்த ஊரடங்கில் திருச்சபைகள்லாம் மூடி போயிருக்க இயேசப்பா, அதெல்லாம் விரைவில் திறக்கப்பட நீர் அற்புதம் செய்வராக சுவாமி ஆண்டவரே. எங்கள் இந்திய மக்களை நீர் ஆசீர்வதிங்க இயேசப்பா. எவ்வளோ பேர் பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆகிருப்பாங்களே இயேசப்பா, அவங்க எல்லாரையும் நீங்கள் இரண்டு மடங்காக ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி ஆண்டவரே. ஒரு குறைவின்றி எங்கள் மக்களை நீர் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அப்படியே நீர் செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. அடுத்ததாக நம்முடைய இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக நாம் இப்பொழுது ஜெபிப்போம். பரலோக பிதாவே ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, அம்மை நன்றியோடு மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தமிழ்நாட்டிற்கு ஆண்டவரே உம்முடைய எழுப்புதலை ஆண்டவரே விரைவில் அனுப்புவேன் என்று சொன்னீங்களே அப்பா, அதே போல விரைந்து அனுப்ப முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தமிழ்நாட்டில் வருகின்ற எழுப்புதல் ஆண்டவரே எங்கள் இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவரே அது வரமேற்கிறவே செய்யுங்க அப்பா. இந்திய தேசத்தில் இருக்கின்ற 128 கோடி மக்களையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவினாலும் வல்லமையாலும் நீ நிரப்ப வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த எழுப்புதலுக்காக ஆண்டவரே பிரயாசத்தோடு ஆண்டவரே ஊழியம் செய்கிற எங்கள் கர்ப்பா ஜபக்குழியும் கரத்தில் கொடுக்குறோம் அப்பா ஆண்டவரே. அப்பா, எங்கள் பணத்தொகை பொருள் தொகையெல்லாம் நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்க வேணுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ஊழியத்தை நன்கு செய்ய உடைய பலத்தால் எங்களை இடைக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, எர்பா சபக்குழுவானது 1979 எனது பாசமிகு பெரிய தகப்பனார் திருமிகு வி ஏ லூர்தநாதன் அவர்களால் துவங்கப்பட்டு 40 காலமாக திருச்சபைகள் எழுப்புதலுக்காகவும் சுவிசேஷ பணிக்காகவும் உழைத்து வருகிறது. தற்போது இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கும் ஜப வீரர்களை எழுப்பி வருகிறது. இறுதி ஜபத்திற்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். பரலோக பிதாவே, உம்மை சோத்திருக்கிறேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உம்மை சோத்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியாரே, உம்மை சோத்திருக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த நாளிலேயும் எர்பாவின் 40 ஆண்டு ஆத்தும உயிர்மீச்சு கூட்டத்தை நீர் ஆசீர்வித்து தந்த தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் உம்மை துதிக்க தொழுது கொள்ள நீர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. மிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்க நீர் பாராட்டின அனுகிரகத்துக்காய் நன்றி ஆண்டவரே. பரத்திலிருந்து உமது வார்த்தையை தந்து போஷித்தீரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே.
இந்த நாளிலே எங்களுக்கு இறை வார்த்தையை பகிர்ந்தளித்த பெருமதிப்புக்குரிய போதகர் ராஜன்ஜான் ஐயா அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மேலும் இந்த நிகழ்ச்சியிலே என்னென்ன தேவைக்காகவும் அது பிள்ளைகள் சமூகத்திலே வந்து காத்திருந்தார்களோ அவர்களுடைய அத்தனை தேவையும் நீர் சந்தித்தருளும் ஆண்டவரே. திருமணமாகாத இளம் பெண்களுக்கு, இளம் வாலிபர்களுக்கு ஏற்ற வேளையிலே நல்ல திருமணத்தை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. குழந்தை செல்வத்திற்காக எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை செல்வத்தை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சுகப்பிரசவத்தை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. நோயினால் அவதியுறுகிற, வாதிக்கப்படுகிற மது பிள்ளைகளை மது கரத்தினால் தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. மேலும் கடனிலே மூழ்கி தவிக்கிற எல்லா மது பிள்ளைகளையும் கடனிலிருந்து மீட்டு ரட்சித்தருளும் ஆண்டவரே. மேலும் என்னென்ன தேவைக்காக உங்கள் சமூகத்திலே வந்து உங்கள் முகத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய அத்தனை தேவையும் நீர் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. மேலும் இந்த கூட்டத்திற்காக உழைத்த, ஒத்துழைத்த, ஜெபித்த, பொருளுதவி தந்த ஒவ்வொருவரையும் பேர்பெறாய் ஆசீர்வதியும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்தள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உமக்கே உரியது, ஆமேன். இறையாசீர், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பிலும் அவருடைய கிருபையிலும் அவர் தருகின்ற சமாதானத்திலும் இந்த நன்னாளிலே நாம் கற்று தெளிந்து கொண்ட அவருடைய நல் உபதேசத்திலும் எடுத்துக்கொண்ட தீர்மானத்திலும் நேர்ந்து கொண்ட பொருத்தனையிலும் பரிசுத்த ஆவியாரின் அபிஷேகத்திலும் ஐக்கியத்திலும் அவருடைய ஆலோசனையிலும் அவருடைய வழிநடத்துதலிலும் நாம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்க பரலோகத்தின் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரும் பேர்பெறாய் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சங்கீதம் சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, ஆமேன்.